வீடு ஓடுது. சொல்லுங்க தனவேல், உங்களை பத்தி சொல்லுங்க, எங்க வேலை கிடைச்சிருக்குங்கிறது சொல்லுங்க. நான் வந்து மைசெல் தனவேல், நான் வந்து 16th பேட்ச் பாஸ் அவுட். ஆக்சுவலாக எம்ஃபசிஸில் பேசியிருக்கேன். சரி, நான் வந்து எலக்ட்ரிக்கல் பேட்சர், அதாவது ட்ரிபிள் இ முடித்தேன். 16th பேட்சில் முடிச்சுட்டு 1 இயர் பிஜி பண்ணேன். பிஜி பண்ணதில் பவர் பிளான்ட்னு ஒரு பவர் இன்ஜினியர் கோர்ஸ் வந்து படித்தேன். அது படித்து முடிச்சுட்டு சரி பவர் லைனில் தான் போகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனால் அந்த என்ன சொல்கிறது, தெர்மல் பவர் பிளான்ட்ஸே கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிருச்சு. அந்த ஃபீல்டு புதுசாக என்ன சொல்கிறது, எல்லாமே க்ரீன் பவர் அந்த மாதிரி என்ன சொல்கிறது, பொல்யூஷன் அந்த இதனால் அந்த ஃபீல்டு டவுன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஒரு புதுசாக ஒரு தெர்மல் பவர் இன்டேக்குன்றது ரொம்ப கம்மியாகிடுச்சு. அந்த ஃபீல்டில் கிடைக்கிறதே கஷ்டம். அப்படியே கிடைச்சாலும் ரெஃபரன்ஸ் அது மாதிரிலாம் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது கிடைக்கிறது. சரி ஓகே, என்ன பண்ணுறது அடுத்து, சரி பேங்கிங் எக்ஸாம் படிக்கலாம் சொல்லி அது ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சென்னை வந்து சரி அது பார்த்தேன். பேங்கிங்லாம் போகிறதுக்கு ரொம்ப காம்படிஷன் அது ஹெவியாக இருக்குது. கட் ஆஃப்லாம் நான் 16 முடிக்கும்போது எழுதும்போது ஒரு 30 தான் அந்த பேங்க் கட் ஆஃப். ஆனால் இப்போ வந்து ஒரு 60 வந்துருச்சு, ப்ரிலிம்ஸ்க்கே 60 வந்துருச்சு, 100க்கு ரொம்ப ஹெவியாக இருக்குது. சரி என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி சரி ஐடி கம்பெனி போகலாம் அப்படின்னு டிசைட் பண்ணி அக்கா நிறைய பேரோ ஃப்ரெண்ட்ஸ்லாம் சரி சொன்னாங்க. சரி ஓகே ட்ரை பண்ணி பார்ப்போம் எப்படி அப்படின்னு சொல்லி இது ஐடி சரி எனக்கும் இன்ட்ரெஸ்ட் இருந்தது ஆக்சுவலாக. ஆனால் ஃபீல்டே சரி மாற போகிறோமே அப்படின்னு சொல்லி ரொம்ப யோசித்தேன். ஃபஸ்ட்டு ஒரு மாதம் இருக்கும் இருக்கிற எல்லா இன்ஸ்டியூட்டும் சென்னையில் எல்லாத்தையும் கேட்டு அதுலேயே என்ன படிக்கிறது, அதுக்குள்ளே வந்து ஜாபான்னாங்க டாக்டர்னாங்க, ஒன்றும் புரியல ஃபஸ்ட்டு. ஏதோ சொல்கிறாங்களே சரி செட் ஆகுமா, அதுக்கப்புறம் சரி எல்லாம் கேட்டுட்டு ஓகே கடைசியாக இங்கே வந்தேன். கையிலகம் வரும்போது ஒரு டெமோ கிளாஸ் அட்டன் பண்ணியிருந்தீங்க, நல்லா இருந்தது. அப்புறம் ஓகே சரி ஜாவா படிக்கலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணி ஓகே ஜாயின் பண்ணேன். ஒரு நல்லா ஜாலியாக போச்சு கிளாஸ்லாம். இனிஷியலாக ஃபஸ்ட்டு 1 மந்த் ஜாலியாக இருந்தேன். ஒரு என்ன சொல்கிறது, அரைக்கு போனால் அந்த இதுவே மறந்துட்டேன். அதுக்கப்புறம் 1 மந்த் கேஸ்லாம் சரி என்ன இப்படி போயிட்டுருக்கு, சரி எதாவது பேச ஆகணும்னு சொல்லி திரும்ப என்ன பண்ணுறது அப்படியே யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன் ரொம்ப. அதுக்கப்புறம் கொஞ்ச நாளாக ஐடி செட் ஆகுமா அப்படின்லாம் யோசிக்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் உங்ககிட்ட கூட வந்து கேட்டேன், சார் என்ன சார் செட் ஆகுமா இல்லை போகலாமா அப்படின்னு. சரி நீங்கள் தான் சொன்னீங்க ட்ரை பண்ணுங்கள், 1 மந்த்லேயே எப்படி கேட்குறீங்களே ட்ரை பண்ணி பார்த்துட்டு அப்புறம் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னீங்க. அதுக்கப்புறம் சரி ஓகே, அதுக்கப்புறம் ஹார்ட் ஒர்க் பண்ண ஆரம்பித்தேன். இப்போ ட்ரிபிள் இ டு ஐடி வந்து ஒரு பெரிய ஷிஃப்ட் இல்லை, இது வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சா? ட்ரிபிள் இ முடிச்சு ஐடிக்கு வரும்போது இப்போ ஜாவா படிக்கிறதுலாம் வந்து அந்த ஃபீல் எப்படி இருந்தா சொல்றது, படிக்கிறது கஷ்டமா இல்லை ஃபீல்டு மாறுறது தான் சரி, ஃபீல்டே மாறுறோமே அப்படின்னு சொல்லி தான் ரொம்ப யோசித்தேன். சில பேர் கேட்டால் ஏன் ட்ரிபிள் இ முடிச்சுட்டு ஏன் ஐடி வரீங்க அப்படின்னு கேட்டாங்க. ட்ரிபிள் இ சைட் போகணுன்னா அது எப்படி போகிறது எங்கே ஆரம்பிக்கிறது அதுவே ஒன்றும் தெரியாமல் இருந்தது, அதுதான் ரொம்ப யோசித்தது. போகும்போது போகும்போது என்ன சொல்றது, கிடைச்சிருவோம் அப்படின்னு நம்பிட்டு தான் போவேன். கிடைச்சிருவோன்னு ஒரு ஐடியாவில் தான் போவேன். அங்கே போனதுக்கு அப்புறம் சில கம்பெனியில் வந்து சரி பேசிக் நாலேஜ் ஸ்ட்ராங்காக இருக்கா அப்படின்னு பார்ப்பாங்க. சிலதில் வந்து அட்வான்ஸாக கேட்பாங்க. அட்வான்ஸாக கேட்கும்போது அச்சோ நமக்கு இன்னும் ஒன்றுமே தெரியலையோ அப்படின்னு தோணும். சில கம்பெனியில் ஓகே பேசிக் ஸ்ட்ராங்காக இருந்தால் ஓகே அது மாதிரி பார்ப்பாங்க. ஆப்ஸ் தான் ஃபஸ்ட்டு வைப்பாங்க. ஆப்ஸில் ஒரு பெரிய பிரச்சனையாக நான் ஃபேஸ் பண்ணல, ஏன்னா கொஞ்சம் ஆப்ஸ்லாம் நிறையா படிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் டெக்னிக்கல் ரவுண்டு கூட ஓகே. அதுக்கப்புறம் அதான் அட்வான்ஸ் கான்செப்ட் கேட்டால் கொஞ்சம் ஃபீல் பண்ணலாம் செலக்ட் ஆகலாம், இது ஒன்றும் நிறைய கற்றுக்கணும் போல இருக்கே அப்படின்னு சொல்லி. சில கம்பெனி முடிக்கும்போது அச்சோ கிடச்சிருக்குமோ மிஸ் பண்ணிட்டோமோ, இன்னும் கொஞ்சம் படிச்சிருந்தா இப்போ கிடச்சிருமோ அப்படின்னு நினச்சிருப்பேன்.
ட்ரெயினர்கிட்ட வந்து அந்த கொஸ்டின்லாம் டிஸ்கஸ் பண்ணுவீங்களா? ஆ கண்டிப்பாக. அது இன்டர்வியூ முடிச்ச உடனே அந்த கொஸ்டின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுவோம் உட்காந்து. ஓகே சார், என்ன கொஸ்டின் கேட்டாங்க, ஏன் முடிக்கல? சிவா சாரும் சொல்லுவார், அன்னைக்கு வந்து நான் ட்ரெயின் பண்ணி பாருங்க, என்ன கொஸ்டின்ஸ் கேட்டாங்க அதை உட்காந்து போட்டு பாருங்க, அடுத்த இன்டர்வியூவில் ப்ரிப்பேர் பண்ணுங்க. இப்போ ஜாவா எவ்வளோ முடிஞ்சிருக்கு உங்களுக்கு? அட்வான்ஸ் முடிஞ்சிருச்சு சார், இன்னும் அட்வான்ஸில் ஒரு சிவர்ட் ஜேஎஸ்பி எல்லாம் பார்த்தாச்சு. ப்ராஜெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க இப்போ? ஆ என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, என்ன ப்ராஜெக்ட் பண்ணிட்டுருக்கீங்க? ஹெல்ப் டெஸ்க்னு ஒரு ப்ராஜெக்ட் சார். ஓகே, ஸ்டார்டிங்கில் இருக்குது, இன்னும் முடிக்கணும். இங்கே என்ன மாதிரி ரவுண்ட் இருந்தது எம்ஃபசிஸில்? எம்ஃபசிஸ் வந்து ஒரு ஆன்லைன் டெஸ்ட் மாதிரி வச்சுருக்காங்க. ஓகே, ஆப்ஸு, ரீசனிங், டெக்னிக்கல், மூணும் ஓரளவு டீசெண்டாக தான் இருந்தது, ஈஸியாக தான் இருந்தது. அது க்ளியர் பண்ண ஒரு நாள் கால் வந்துச்சு, ஒரு ரெண்டு மூணு நாளில் க்ளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி. அது சரி ஓகே, அடுத்து ஒரு டெக்னிக் டெலிஃபோனிக் இன்டர்வியூ இருக்குன்னு சொன்னாங்க. ஆக்சுவலாக அது இன்டர்வியூ மாதிரியே இல்லை, அது ஒரு ஈஸியான ரவுண்டு. அடுத்து வந்து ஹெச்ஆர் ரவுண்டு, டிஎல்எஃப் போரூரில். அங்கே வந்து ஃபஸ்ட்டு இனிஷியலாக சொல்லவே இல்லை, செலக்ட் ஆனீங்களா இல்லையான்ற மாதிரியே சொல்லலை. ஓகே நல்லா பண்ணுறீங்க, கால் வரும் வெயிட் பண்ணி அது மாதிரி சொன்னாங்க. சரி செலக்டாக சரி ஆகல போல, அதனால தான் அப்படி சொல்கிறாங்க போல அப்படின்னு நினச்சேன். அதுக்கப்புறம் அதுவும் ஃப்ரெண்டு ஒருத்தர் செலக்ட் ஆனார், சரி ஓகே அவர் மட்டும்தான் செலக்ட் பண்ணுறாங்க அப்படி போல நினச்சேன். அதுக்கப்புறம் ஒன் மந்த் கழிச்சு திரும்ப ஒரு கால் வந்துச்சு, இது மாதிரி ஓகேவா ரோல், ஓகேவா கொஞ்சம் ஷிஃப்ட் மாதிரி இருக்கும், ஓகேவானாங்க. சரி ஓகே அப்படி சார். என்ன இப்போ ஒரு ஒரு வேலை தேடுறவருக்கு என்னென்ன கஷ்டம்லாம் இருக்கும் ப்ராக்டிக்கலாக? ஒவ்வொரு இன்டர்வியூ போயிட்டு வர்றது கஷ்டமாக இருக்குமா, இல்லை டைம் போயிட்டே இருக்கேன் அப்படிங்கிற பயம் இருக்குமா, என்ன ப்ரெஷர் இருக்கும், மென்டல் ப்ரெஷர் என்ன இருக்கும் பொதுவாக? எல்லாமே இருக்கும் சார். ஓகே, முக்கியமாக டைம் போயிட்டு இருக்கே அதுதான் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஓகே சரி, மந்த் ஆகிட்டே இருக்கு, இப்போ என்ன சொல்கிறது, ஒரு வருஷம் தான், ரெண்டு வருஷம் தான் எடுக்கிறாங்க, ஒரு 16 பேட்ச்னா 17 18, இப்போ 18 பேட்சாலும் வந்துருச்சு, 17 18 ஃபுல்லாக போட ஆரம்பிச்சிட்டாங்க. அது மாதிரி யோசிச்சுட்டு இருந்தேன், சரி இதுக்கப்புறம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி. அது ஒரு பெரிய கன்சர்ன். நீங்கள் ஏதாவது கொஸ்டின்ஸ் ஏதாவது கேட்குறீங்களா? கேளுங்க உங்களுக்கு ஏதாவது ஏதாவது ஒரு கொஸ்டின் கேளுங்க. No questions. Thank you. Thank you.